ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஸ்ரீ மாத்ரே நமஹ அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஜோதிடமும் அந்த ஜோதிடத்தை தொடர்புபடுத்தப்பட்ட ஆன்மீக விஷயங்களையும் நாம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை இன்றைய காலகட்டத்துல கணவன் மனைவி வாழ்நாள் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய சங்கடமான சூழல்ல இருந்துகிட்டு இருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா திருமண பொருத்தம் என்ற ஒரு நிர்ணயத்தை சரியாக அமைக்காததினுடைய வெளிப்பாடு என்றே சொல்ல வேண்டும் அப்போ கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நான் மீண்டும் சொல்றேன் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்கள் என்ன பலனை கொடுத்திருக்கிறதோ அது தசாபுத்திகள் அவனிடத்தில் வந்து சேர்க்கின்றன அதே போலதான் அந்த தசாபுத்திகள் நன்மையாக இருக்கும் பொழுது அவன் விதிப்பயனாக வீடும் நன்மையாகவே அமைகிறது தசாபுத்திகள் கடுமையாக அமையும் பொழுது அவருடைய வீடும் ஐம்பூத குறைபாடுகளோடு கிரகங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில வீட்டையும் அமைத்துடுறாங்க என்பதுதான் அடிப்படையான உண்மை இப்போ பிரிவினை அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேது பகவான் தான் இப்போ ஒரு ஆண்மகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய தனி மனித ஜாதகத்துல சுக்கிரன் அப்படின்றது வந்து மனைவியை குறிக்கிறது அதே போல ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் என்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கணவனை குறிக்கிறது சோ இந்த சுக்கிரனோடும் செவ்வாயோடும் எக்காரணத்தை முன்னிட்டும் பகை கிரக குறுக்கீடுகள் வரக்கூடாது அப்போ ஒரு தனி மனித ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனோடு கேது தொடர்போ அல்லது சுக்கிரனுக்கு 1, 5, 9 இரண்டாம் இடத்தில் கேது நெருங்கிய பாகையில் இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் தன்னுடைய முழு பலனையும் இழக்கிறார் சோ இந்த மாதிரியான அமைப்புகள் பெரும்பாலும் கேதுவால் ஏற்படுகிறது சோ இது என்ன பண்ணும்னா இவர் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் எளிமையாகவே விவாகரத்து ஏற்படக்கூடிய அமைப்புகள் இங்கு ஏற்படுகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கேது கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமான விரக்திகளை ஏற்படுத்திடுறார் அதனால ஒரு தனி மனித ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கேது கிரக சேர்க்கை இருந்தால் அந்த தன்மை அறிந்து நம்ம மனைவியை பார்ப்பது அவசியமான ஒன்று அப்படின்னா என்னன்னா நல்ல குணவதியா ஒரு ஆன்மீக தன்மை உள்ள பெண்ணை இவருக்கு இணைக்கணும் அப்போ ஆன்மீகமே இல்லாத ஒரு ஒரு தகுதிக்கு மீறிய விஷயத்தை என்ன இணைக்கும் பொழுது அது விவாகரத்துல தான் கொண்டு போய்விடும் அது போல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாயோடு கேது தொடர்பு இருந்தாலோ செவ்வாயோடு சனி தொடர்பு இருந்தாலோ செவ்வாயோடு ராகு தொடர்பு இருந்தாலோ கட்டாயமாக அங்க என்ன ஆகுதுன்னா இவளுடைய வாழ்க்கையும் அங்கு பாதிக்கப்படுகிறது சோ சுக்கிரனோடு கேது ராகு அப்படின்ற கிரக சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சுக்கிரன் பாதிக்கப்படுகிறார் செவ்வாயோடு சனி அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேது ராகு இருக்கும் பொழுது இங்கு கணவன் பாதிக்கப்படுகிறார் சோ இந்த இரண்டு கிரக சேர்க்கையும் உள்ளவர்கள் பொதுவா வீட்டுல என்ன தவறு பண்றாங்கன்னா நிறைய பேருடைய வீட்டுல இந்த வடமேற்கு வீதி தாக்கம் அதாவது வடக்கு வடமேற்கு வீதி தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அதற்கு அடுத்தபடியா வீட்டுக்கு வெளிப்புற கழிவறை அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க அந்த வீட்டினுடைய வெளிப்புற கழிவறையை வடமேற்குல வைக்கணும்னு வாஸ்து அறிவுறுத்துது ஆனா அந்த கழிவறையையும் வீட்டையும் சேர்த்து இணைத்து விடுகிறார்கள் அல்லது வடக்கு வடமேற்குல வெளியில ஒரு ரூமை போட்டுடுறாங்க சோ இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா முழுக்க முழுக்க வடக்கு வடமேற்க நீட்டி விடுகிறது இது என்ன பண்ணும்னா பெரும்பாலும் அந்த வீட்டுல இருக்க ஆணாக இருக்கட்டும் அல்லது மூத்த பெண்ணாக இருக்கட்டும் இருவருடைய வாழ்க்கையிலுமே பெரிய திருமண பிரச்சனையை ஏற்படுத்துது அதனால என்னுடைய அனுபவத்துக்கு நான் மீண்டும் சொல்றேன் ஒரு வீட்டுல வடக்கு வடமேற்கு வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கிழக்கு தென்கிழக்கு வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கிழக்கு தென்கிழக்கு வளர்ச்சி பெற்றால் ஆணுடைய திருமண வாழ்க்கைக்கு ஆகாது வடக்கு வடமேற்கு வளர்ச்சி பெற்றிருந்தால் அது கட்டாயமாக பெண்ணை விவாகரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தும் அதனால வடக்கு வடமேற்கு நிச்சயமாக ஒரு வீட்டில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக அமைகிறது சரி இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ ஒரு ஆண்மகனுடைய தனி மனித வாழ்க்கையில சுக்கிரன் கேது இணைவு அப்படின்னு ஏற்படும் பொழுது அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கேதுவுக்குரிய வழிபாடுகள் கேதுவுக்குரிய வழிபாடுகள் என்பதை விட கேதுவுக்குரிய தர்மங்கள் அப்போ கேது எந்த ரூபமாக வரார் அப்படின்னா விநாயகர் ரூபமாக இங்க
வருகிறார். அதுபோல வந்து வாளுள்ள தெய்வமான ஆஞ்சநேயர் ரூபமாகவும் இங்க அவர் வருகிறார். அப்போ சுக்கிரன் கேது அப்படிங்கற இணைவு ஏற்படும் பொழுது இங்க நாம என்ன பண்ணனும்னா ஒரு ஆண் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆஞ்சநேயரை அடிக்கடி வழிபட வேண்டும். அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டா ஆஞ்சநேயர் என்பவர் யாரனா ஒரு கம்பீரத்தை குறிப்பது செவ்வாய், வாளை குறிப்பது கேது. சோ செவ்வாய் கேது இணைவு. அப்போ சுக்கிரன் கேது இணைவு உள்ளவர் செவ்வாய் கேது இணைவு உள்ள ஒரு கடவுளை வழிபடும் பொழுது அங்க சுக்கிரன் செவ்வாய் என்ற கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. சோ இதுதான் ஒரு தனிமனித வாழ்க்கைக்கு பரிகாரமாக அமைகிறது. அதுபோல ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களும் வந்து செவ்வாயை வலுப்படுத்தணும். அப்ப செவ்வாயை வலுப்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு. அதிலும் செவ்வாய் குறிப்பாக கம்பீரமாக நிற்கக்கூடிய தோற்றம் எங்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம ஆறுபடை வீட்டுல சுவாமிநாத சுவாமி சுவாமிமலை, இந்த சுவாமிமலையில எல்லா ஆறுபடை வீடுகளை காட்டிலும் சுவாமிமலை முருகப்பெருமான் கம்பீர காட்சியோடு வஜ்ரவேலோடு அற்புதமான தோற்றத்துல காட்சியளிக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ கணவன் வசியமாகணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் சுவாமிமலை முருகப்பெருமானையும், அதே போல மனைவியினால் நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண்கள் ஆஞ்சநேயரும், அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் இருக்காங்க, இல்லைன்னா மதுரை மீனாட்சி இருக்காங்க. இவங்களை நாம என்ன பண்ணணும்னா இப்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில சுக்கரஹோரையிலும், ஆண்களாக இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில செவ்வாய் ஹோரையில நாம வந்து வழிபடுவதன் வாயிலாக நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்களை வந்து இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும். அதிலும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வடக்கு வடமேற்க முக்கியமா கவனிக்கணும். நம்மளுடைய விதி பயன் ஜாதக ரீதியாக நன்மையாக அமைந்திருந்தாலும் இந்த வடக்கு வடமேற்கு பாதிக்கப்படும் பொழுது விதி பயன்ல இருக்கக்கூடிய கெடுதலான கிரக சேர்க்கையை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறதா அர்த்தம். அதனால முடிந்தவரை வந்து வடக்கு வடமேற்கு பாதிப்புகளை நீங்கள் அடிக்கடி கவனத்தில் வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். அதற்கு பிறகு சமையலறை படுக்கையறை இதை இணைக்கக்கூடிய சுவருக்கு இடையில் கட்டாயமாக கழிவறை குறுக்கீடை தவிர்த்து கொள்வதும் நல்லது. இது கணவன் மனைவி பிரிவினைகளை அதிகமாக ஏற்படுத்தும். திருமண கால நிர்ணயத்தின் பொழுது தயவு செய்து 10 பொருத்தத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். திருமண பொருத்தம் என்பது மனப்பொருத்தம் உடல் பொருத்தம். அதாவது திருமண பொருத்தம் எதற்கெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருவர் விரும்பி புரிந்து திருமணம் செய்கிறார் அப்படின்னா அவருக்கு பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருவர் சொந்த ரத்தத்திலே உதாரணமா ஒரு தாய் மாமன் மகளாக இருக்கும், இல்ல வந்து அக்கா பொண்ணா இருக்கும், இந்த மாதிரி வந்து சொந்த ரத்தத்தில் பார்த்த நிலையில் திருமணம் செய்கிறார் அப்படின்னா அவங்களுக்கும் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. திருமண பொருத்தம் என்பது வந்து பாத்தீங்கன்னா புரிதலுடைய தன்மை வெளிப்பாடு. ஆக ஒரு திருமண பொருத்த கிரக சேர்க்கையில பெரும்பாலான நிலையில வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நாம வந்து திருமண பொருத்தத்தை கிரக பொருத்தம் உடல் பொருத்தம் இது ரெண்டுக்குமே எப்படி மேட்ச் ஆகுதுன்றத முடிவு செய்தே நாம் திருமண பொருத்தத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது போல 10 பொருத்தத்தை முடிந்தவரை நாம் நிர்ணயம் செய்வதை குறைத்துக் கொள்வது நல்லது என்று கூறி மேலும் நாளை ஒரு ஜோதிடமும் அதோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.